லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் தம் நேரத்தை கழிப்பது எரிபொருளுக்கான வரிசைகளில்தான். இரவு பகலாக எரிபொருளுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு சரியான உணவு, நீர் என்பன கிடைப்பதில்லை. இப்படி நீண்ட வரிசைகளில் காத்திருந்த மக்களில் சிலர் நோய்வாய்ப்பட்ட சம்பவங்களும், சிலர் உயிரிழந்த துன்பகரமான சம்பவங்களும் கடந்த நாட்களில் பதிவானது. தொடர்ந்தும் நாட்டில் இப்பொழுது நாளுக்கு நாள் நிலவரங்கள் மிகவும் மோசமாய் கொண்டு தான் செல்கின்றது. காரணம் முக்கியமாக முதலில் பொருளாதார நெருக்கடி, அதேபோல் இப்பொழுது மக்களுக்கு பிரதான பிரச்சனையாக எரிபொருள் பற்றாக்குறை, ஆகவே இந்த எரிபொருள் நெருக்கடி. நாளுக்கு நாள் கிலோமீட்டர் தூரங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வரிசைகள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று தினம் எரிசக்தி அமைச்சர் கூறியிருந்தார், எரிபொருள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம், எரிபொருள் தற்போதைய நிலையில் வராது, எரிபொருள் தாங்க கப்பல்கள் இலங்கைக்கு வராது, ஆகவே மக்கள் தொடர்ந்தும் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று அறிவித்தல்கள் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையிலும் தொடர்ந்தும் தங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக இரவு பகல் பாரா தொடர்ந்து மக்கள் நாட்கணக்கில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த மக்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இரவு பகலாக நாட்கணக்கில் காத்திருக்கும் மக்களுக்கு நிறைய மனிதாபிமான செயற்பாடுகள், உதவிகளை செய்து வருபவர்களை நாங்கள் அன்றாடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கொழும்பில் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் காணப்படும் எரிபொருள் வரிசைகளுக்கு மனிதாபிமான செயற்பாடுகளை செய்து மதிய உணவு, காலை உணவு, இரவு உணவு என்று இவ்வாறு உணவு வகைகளை வழங்கி உதவி செய்யும் நல்ல ஒரு உள்ளத்தை நாங்கள் இன்று தேடி வந்திருக்கின்றோம். அவர்தான் ஆஷி பஸ்டம். அவரோடு தான் நாங்கள் இன்று பேசப்போகின்றோம். நாங்கள் இன்று தேடி வந்திருக்கின்றோம் ஆஷி வாஸ்லம், கொழும்பு மாளிகை வத்தையில். அவர் இந்த மனிதாபிமான செயற்பாடுகளை இங்கு தான் இவ்வாறு சமைத்து பொதி செய்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் காத்திருக்கும் மக்களுக்கு உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவரிடம் பேசி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி உங்களோட வேலையெல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா போய் கொண்டிருக்கிறது, முடிஞ்சது செஞ்சு கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி, இப்போ மரக்கருவியில் கேஸ் இல்லாத பிரச்சனைகள், இவ்வாறு நிறைய பிரச்சனை இருக்கும் நேரத்திலையும் நீங்கள் மக்களுக்கு எரிபொருள் வரிசை நிற்கிற மக்களுக்கு இந்த இவ்வாறு ஒரு நல்ல மனிதாபிமான செயற்பாடுகளை செஞ்சு வரீங்க, எப்படி? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். உள்ளத்துக்கு தான் கூலி ஏண்டுவாங்க. உள்ள மென்னத்தை நினைக்குதோ அது நடக்கும். சாதாரணமாக இன்றைக்கு ஆக்கிறதுக்கு விரவு கூட இருக்கல. நேற்று ஒரு நைட் ஒரு வீடியோ போட்டேன், விரவு கொஞ்சம் மூணுமெண்ட்டு சொல்லி, அதை கூட நாங்கள் அல்லாண்டுவோம், சில இதை வேண்டுவாங்க, எல்லாம் உண்டு தான். கடவுள் கொடுக்கணுமென்று நினைக்கிறத யாராலையும் தடுக்கலாம், கடவுள் தடுக்கிறத யாரால கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒட்டோவாக நடக்கும் கூட போகுது. நாளைக்கும் கொடுக்கக்கூடியக்கு நாளண்டைக்கும் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நீடிச்சு போச்சேண்டா இன்னும் செய்யலாம். இதை கொடுக்க போக எங்களுக்கு வாகனம் உதவி தேய்கிறார். ஐயே, இந்த ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தார் ஃப்ரீ, டீசல் சல்லி ஒன்றும் எடுக்கல. நேற்று வெற உண்ட கைக்கு ஃப்ரீ பால் பேக்கெட் கூட, 50 பால் பேக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அஸ்லாம் நெஸ்கோஃபி இது கொடுப்போம் இன்றைய நாள். மேயா பௌத்தாகம், மாமா முஸ்லீம், ஓயா கிறிஸ்டியன், கிறிஸ்டியன். ஓகே, மிச்சம் தேங்க்ஸ். வெளிநாட்டிலேருந்து எனக்கு மூஞ்சி கலர் கூட தெரியாமல் உதவி பண்ணுற அவ்வளவு பேர், இந்த நாட்டிலேருந்து உதவி பண்ணுற அவ்வளவு பேருக்கும் எந்த வார்த்தையில் சொல்கிறேன்டா, அல்ஹம்துலில்லாஹ், ப்ரைஸ் கோயிங் டு காட். என்னைக்கிட்ட யாராவது 10 லட்சத்தை கொண்டு வந்தாலும் 10 நாளில் செலவழிச்சிடுவேன். 10 நாளில் 10 11 நாளில் செலவழிச்சு கூட்டுடுவேன். தண்ணி போட்டுட்டு சல்லி எங்கட ஃபேஸ்புக்கை பாருங்க, அவ்வளோதான். இப்போ நாட்டில் இருக்க பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு சொல்லலாம்? அதை ஒன்றும் சொல்லல, அது இல்லை, ஒன்றே ஒன்றும் சொல்லல, அடிச்சுக்குள்ளாயும் சரி காகண்டேப்பா அப்படி மினிசு அடிச்சு கொண்டு உலகம் பார்த்து கொண்டிருக்குது. இந்த மனிதாபிமான செயற்பாட்டு வேலை திட்டத்தை ஆசிப் அஸ்லம் எவ்வாறு முன்னெடுக்கின்றார் என்றும் நாம் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தோம், அவரிடமும் பேசினோம். மகிமை மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு எந்த ஏரியா? இன்னைக்கு வாங்க, நாங்கள் எல்லாமே போவோம். கட்டாயம் போவோம். இந்த எங்களோட இங்கே இருக்குதான் எங்கள் சமந்தா கிட்ட, அந்த இது ஐஓசியோ, அதுக்கு போய்ட்டு கொடுப்போம்.
ரைட், ஓகே. அப்போ இதோட கூட நாங்களும் இன்னைக்கு ஆசிப் அஸ்லமோட சமூக செயற்பாட்டாளர் ஆசிப் அஸ்லமோட இந்த பயணம் தொடர போகிறோம். அவர் இன்னைக்கு இந்த சமைச்ச இந்த இடத்துல சமைச்ச இந்த உணவு வகையில் இன்னைக்கு பரிமாற போகிறாங்க. நாங்களும் போயிட்டு அந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறோம் எவ்வாறு இருக்குன்னு. மை வாழ்த்துக்கள், தொடர்ந்தும் இந்த சேவையை முன்னாடி செல்லணும். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தெரியுமா, எவ்வளோ பேர் டீச்சு பட்டி பண்ணு தருமா, எத்தனை அடி வளர்ந்து கொண்டு படுத்தி பண்ணு தருமா, தப்பு செய்யாமல் முன்னுக்கூடல்ல என்னை யார் யார் ஏசினாங்களோ அவங்க எல்லாம் பார்க்கணுமன்றது தான் நோக்கம். சல்லியை பார்க்க முக்கியம் வைராக்கியம் ஆயிட்டான், வைராக்கியம் ஆயிட்டான். சல்லி ஒரு பெருசு இல்லை. அல்ஹம்துலில்லா என் பிள்ளைய நல்லா படிக்கிறான், பரவாயில்ல, இன்னும் செய்வோம். தவத் கருணாவர் அட்டவினை. தினத்தில் சமூக செயற்பாட்டாளர் ஆசிப் அஸ்லம் அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் இந்த மனிதாபிமான மனிதநேய இந்த வேலை திட்டத்திற்கு நாங்களும் இன்று கலந்து கொண்டிருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் நன்றி லங்காஸ்ரீக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு காலத்தில் நாங்களும் இதில் சிசிடிவி வேலை செஞ்சுக்கிட்ட தொழில் சிசிடிவி தான், இன்றைக்கு வேறொண்டுக்கும் மாறிடுச்சு. ரைட், ஓகே. எதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வந்து இதை எடுத்தது. உங்களோட பணியும் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு சமூக பணி சிறப்பாக இருக்க, சமூக பேரே வச்சேன் அதுக்கு, சமூக பணி மென்மேலும் சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள். அவர் தான் மாளிகவத்தை சேர்ந்த ஆசிப் அஸ்லம் சமூக செயற்பாட்டாளர், எங்களோடு அவர் பேசியிருந்தார். இன்றைக்கி நாங்களும் அவரோட பயணம் செஞ்சு இன்றைக்கு அவர் திமட்டக்கூட பகுதியில் வரிசைகள் காத்திருக்கும் மக்கள், தொடர்ந்தும் இந்த வெயில் டைமில் வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு அவர் உணவுப் பொதிகளை வழங்க தயாராக இருக்கார். நாங்களும் அவரோடு சென்று அங்கே பார்க்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயோடு இணைந்திருங்கள்.